அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அவல்களின் சிறப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னிக்கான வீடியோவில் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர்ரஹீமை தேவைகள் நிறைவேற எப்படி ஓதலாம்னு பார்க்கலாம் முஹம்மது நபி சலாஹா ஃபலேவசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று ஆரம்பம் செய்து கொண்ட எந்த துவாக்களையும் அல்லாஹாலா நிராகரிக்கப்படுவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள் தேவைகள் நிறைவேற ஒருவர் பனிரெண்டாயிரம் தடவை இதை ஓதினால் ஒவ்வொரு ஆயிரத்திற்கு பிறகும் இரண்டு ரகத் ஹாஜத் நஃபில் தொழுது செலவாத்து ஓதி பிரார்த்தனை செய்தால் அவரது தேவைகள் அல்லாஹ்வால் நிறைவேற்றப்படும் மதிப்பு உயர இதனை அறுநூற்றி இருபத்தி ஐந்து தடவை எழுதி அதனை ஒருவன் தன்னுடன் வைத்து கொண்டால் மற்றவர்களின் உள்ளங்களில் அவனுக்கு மதிப்பு ஏற்படும் எவராலும் அவனுக்கு தீங்கிழைக்க முடியாது ஒரு முறை ரோமாபுரியின் அரசரான சீசர் தமக்கு நீங்காத தலைவலி ஏல் ஏற்பட்டிருந்தது குறித்து உமர் ரொலியல்லா வான்ஹு அவர்களிடம் முறையிட்டார்கள் அவர்கள் தொப்பி ஒன்றை தயாரித்து அவருக்கு அனுப்பினார்கள் அதனை அவர் தம் தலையில் அணியும் போதெல்லாம் தலைவலி நீங்கி போய்விடும் இது குறித்து அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது அந்த தொப்பியை பிரித்து பார்த்தார்கள் பிஸ்மில்லா ஹுரமான் இப்ராஹிம் மட்டுமே அதில் காணப்பட்டது ஹாலித் பின் வலித் தொழிலாக் அண்கு அவர்கள் பகைவரின் கோட்டையை முற்றுகையிட்ட போது பகைவர்கள் கேட்டார்கள் ஹாலிதே இஸ்லாமிய மார்க்கம் உண்மையானது என்று நீங்கள் தவறாக எண்ணுகிறீர்கள் அற்புதங்களை நிகழ்த்திக் காட்டுங்கள் நாங்களும் இஸ்லாத்தை தழுவுகிறோம் என்று ஏதேனும் நஞ்சு பொருளை எனக்கு கொண்டு வந்து கொடுங்கள் என்றார்கள் ஹாலித் பின் வலித் அந்த பகைவர்கள் நெஞ்சு கலந்த பானத்தை கொண்டு வந்தார்கள் ஹாலித் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இப்ரஹீம் என்று ஓதி அதனை குடித்தார்கள் அவர்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை இதனை கண்டு வியப்புற்ற பகைவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை உண்மையான மார்க்கம் என்று உணர்ந்து அதனை தழுவினார்கள் துன்பங்கள் நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இப்ரஹீம் லாஹௌல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று ஒரு முறை ஓதினால் எழுவது இன்னல்களை அல்லாஹ் அல்லாஹாலா நீக்குகிறான் அவற்றில் முக்கியமானவை துக்கம் கவலை விபத்து முதலியவை என்று பெருமானார் செலாஹ் செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எண்ணங்கள் நிறைவேற பிஸ்மில்லாஹாவில் அடங்கியுள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கையின்படி அதாவது எழுநூற்றி எண்பத்தி ஆறு தடவை ஒருவன் இதனை ஏழு நாட்கள் ஓதினால் அவனுடைய எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறிவிடும் அவனுக்கு வரும் தீங்குகள் விளங்கி போகும் அகால மரணம் ஏற்படாதிருக்க ஒருவன் தூங்கும் முன் இருபத்தி ஒரு முறை பிஸ்மில்லாஹ் ஓதினால் ஷைத்தான் திருடு அகால மரணம் முதலிய அனைத்திலிருந்தும் அவனை இறைவன் பாதுகாத்துக் கொள்வான் துன்பங்களையும் அவனை விட்டு நீக்குகிறான் அநியாயக்காரர்களை வெல்ல அவனுக்கெதிரில் இதை ஐம்பது தடவை ஓதினால் அநியாயக்காரனுக்கு அவமானமும் ஓதுகிறவர் பற்றிய அச்சமும் ஏற்படும் அவனுடைய தீங்குகளில் இருந்து ஓதுகிறவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஒருவர் செல்வந்தனாக சூரியன் உதயமாகும் போது அதற்கு எதிரில் நின்று ஒருவன் பிஸ்மில்லா முன்னூறு தடவையும் பெருமானார் மீது முன்னூறு தடவை செலவாத்தும் ஓதினால் தனக்கே தெரியாத விதத்தில் அவனுக்கு வருமானம் ஏற்படும் ஒரு வருடத்திற்குள் அவன் பணக்காரனாகிவிடுவான் மந்த புத்தி நீங்க பிஸ்மில்லாகவே எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை ஓதி தண்ணீரில் ஊதி கொடுத்தால் குடித்தவன் அன்பு செலுத்துவான் மந்த புத்தியுள்ளவனுக்கு இவ்வாறு ஏழு நாட்கள் தொடர்ந்து கொடுத்தால் அவனது மந்த புத்தி நீங்கி போய்விடும் மழை பெய்ய இதை அறுபத்தி ஒரு தடவை ஓதி குறிப்பிட்ட இடத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று எண்ணினால் அந்த இடத்தில் இறைவன் மழையை பொழியச் செய்வான் ஒரு தட்டில் இதை நாற்பது முறை எழுதி ஜம்சம் தண்ணீரிலோ அல்லது கிணற்று தண்ணீரிலோ கழுவி நோயாளிக்கு குடிக்க கொடுத்தால் அவனுக்கு இறைவன் ஆரோக்கியத்தை கொடுப்பான் பிரசவ வேதனை கொண்டவர்கள் அதனை பருகினால் துன்பமின்றி குழந்தை பிறக்கும் வியாபாரம் சிறக்க இதை முப்பத்தி ஐந்து தடவை ஒரு காகிதத்தில் எழுதி ஒரு வாசலில் தொங்கவிட்டால் அந்த வீட்டில் ஷைத்தான் ஜின்னு முதலியவை எதுவும் நுழையாது அந்த வீட்டிற்கு பறக்கத்து அதிகமாகும் அந்த காகிதத்தை ஒரு கடையில் ஒட்டி வைத்தால் அந்த கடையில் வியாபாரம் சிறக்கும் கண்ணேறு உண்டாகாமல் இறைவன் பாதுகாத்து கொள்வான் ஆயுள் முழுவதும் தீங்கு ஏற்படாதிருக்க மொஹர்ரம் மாதம் முதல் நாளன்று இதை நூற்றி முப்பது தடவை எழுதி அணிந்து கொண்டால் அவனுக்கோ அவனது குடும்பத்துக்கோ ஆயுள் வரை தீங்கு ஏற்படாது கருத்தரிக்க பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் இறந்து கொண்டிருந்தால் இதை ஒரு காகிதத்தில் நூற்றி பத்து தடவை எழுதி தாய்க்கு அணிவிக்க வேண்டும் அப்புறம் பிறக்கிற குழந்தை உயிர் வாழும் குழந்தை பெறாத பெண் மாதவிடாய் நின்று மூன்று நாட்களுக்கு பிறகு இதை அணிந்து கொண்டு கணவனுடன் சேர்ந்தால் இறையருளால் அவளுக்கு கருத்தரிக்கும் அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னால் அந்த காகிதத்தை கலற்றிவிடக்கூடாது அவள் நல்ல குழந்தையை பெற்றெடுப்பால் பிரசவத்தின் போது அவளுக்கு சிரமம் ஏற்படாது வயல் வெளிகள் சிறக்க இதை நூற்றி பத்து முறை எழுதி வயலில் பயிர்களுக்கு நடுவில் புதைத்துவிட்டால் அந்த வயல் செழித்து கொளிக்கும் மயக்கம் நீங்க இதை நூ நூற்றி பதினாலு தடவை ஓதி பைத்தியக்காரன் அல்லது மயக்கமுற்றவன் காதில் ஊதினால் அவனுக்கு தெளிவு பிறந்துவிடும் சூனியம் விலக இதை தினம் நூறு தடவை வீதம் ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து ஓதி ஊதினால் ஏவலால் துன்பப்படுகிறவனுக்கு குணம் ஏற்படும் அவனுக்கு ஏற்பட்ட துன்பம் அகன்று அகன்றுவிடும் தலைமைத்தனம் பெற தொழுகைக்குப் பிறகு ஒருவன் தினம் இரண்டாயிரத்தி ஐநூறு தடவை வீதம் நாற்பது நாட்கள் ஓதினால் அவனுடைய இதயத்தை இறைவன் திறந்து வைத்து விடுவான் யாருக்கும் தெரியாத விவரங்களையெல்லாம் அவனுக்கு கற்றுக்கொடுப்பதோடு கொடுப்பதோடு தன்னை பற்றிய ஞானத்தையும் அவனுக்கு கொடுப்பான் ஒருவன் இந்த எண்ணிக்கையின்படி தினமும் ஓதி வந்தால் அவனுக்கு மற்ற மனிதர்கள் அனைவரும் இறைவன் கட்டுப்படுத்தி கொடுப்பான் விடுதலை பெற எண்ணங்கள் நிறைவேற ஒவ்வொரு நாளும் இதனை ஆயிரம் முறை ஒருவன் ஓதி வந்தால் அவனுடைய விருப்பங்கள் அத்தனையும் ஈருலகத்திலும் நிறைவேற்றி கொடுக்கப்படும் சிறையில் இருப்பவன் ஓதினால் விடுதலை கிடைக்கும் துன்பம் வசப்பட்டவன் ஓதினால் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் தீய கனவுகள் காணாதிருக்க தூக்கத்தில் பயங்கர கனவு காணும் குழந்தைகளுக்கு இதை ஒரு காகிதத்தில் இருபத்தி ஒரு தடவை எழுதி கட்ட வேண்டும் குழந்தைகளுக்கு பயம் ஏற்படாது குழந்தைகளுக்கு கட்டப்பட்டால் அவர்கள் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவர் செடிகள் செழிக்க வெள்ளை காகிதத்தில் நூற்றி ஒரு தடவை எழுதி தோட்டத்தில் புதைத்தால் செடிகள் அழகாகவும் ஆபத்தில்லாமலும் செழித்து வளரும் சுகமும் பாதுகாப்பும் பெற ஒருவன் வெள்ளை காகிதத்தில் இதனை ஆயிரம் தடவை எழுதி அணிந்து கொண்டால் அவனின் விரோதிகள் அவனுக்கு பயப்படுவார்கள் அவன் மக்களின் அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவனாகி விடுவான் நன்மையின் வாயிலேயே அவனுக்கு இறைவன் திறந்து வைத்து விடுவான் அவன் எப்போதும் சுகத்திலும் பாதுகாப்பிலும் இருப்பான் வெளியில் போகும் பொழுது ஒருவர் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று ஓதி புறப்பட்டால் அவனுக்கு வானவர்கள் நேர்வழி காட்டி செல்வர் தன் சூழ்ச்சி அவனிடம் பலிக்காதென ஷைத்தான் தான் திரும்பி விடுவான் அல்ஹமதுல்லா இந்த பிஸ்மில்லாஹிற்கு எவ்வளவு சிறப்புகள் பாருங்கள் நம்முடைய எந்த தேவையானாலும் இந்த பிஸ்மில்லாஹ்வை ஓதினாலே போதும் எனவே இந்த பிஸ்மில்லாஹ்வை அதிகமாக ஓதி பயன்பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ